வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஒன் மேன் டிகே சேனல். இத்தனை நாளாக ஏன்டா வீடியோ போடலன்னு கேட்காதீங்க, நான் அதை வந்து கடைசியில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாராயண ஜெகதீசன். இவர் எப்படி வந்து கிரிக்கெட்குள்ளே என்ட்ரானாரு, அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எது இதில் விளாண்டுருக்காரு அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஜெகதீசன் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இவர் வந்து December 24, 1995 பிறந்திருக்காரு. ஜெகதீசனோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ராஜன் நாராயணன். இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், மும்பைக்காக ரஞ்சி ட்ராஃபியில் விளாண்டுருக்காரு. ஜெகதீசனுடைய அம்மா பேர் பார்த்தீங்கன்னா கங்கா ஜெயஸ்ரீ. ஜெகதீசன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோடைய தூண்டுதல் பெயரில் தான் இவர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா போக போக அவருக்கே வந்து ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஜெகதீசன் வந்து 7 வயசில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா தான் வந்து கிரிக்கெட் விளையாடவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் பத்தாதுன்னு சொல்லிட்டு SRCTA அப்படிங்கிற ஒரு அகாடமி, அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கிரிக்கெட் ட்ரஸ்ட் அகாடமிங்கில் ஜெகதீசனுடைய அப்பா அவரை சேர்த்து விடுறாரு. அங்கே ஜெகதீசனுக்கு கோச்சாக இருந்தவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜி குருசாமி. அவர் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜெகதீசனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஜெகதீசனுடைய 9 வயசில் ட்ரஸ்டி செட், அது வந்து 13 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கான மேட்ச்சில் இவர் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறாரு. அந்த ட்ரஸ்டி செட்லேயே வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக ஆரம்பிக்கிறாரு. அடுத்து Under-15 போனார், Under-17 போயிட்டாரு. அதில் வந்து ரொம்ப பெரிய பூம் ஆகிறாரு. அவர் வந்து நல்ல டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் நினைக்கிறாங்க. 2013 யுனைட் பிராண்ட் கிரிக்கெட் கிளப், அந்த கிளப்பில் சேர்ந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. 2014-17 தமிழ்நாடு முதல் பிரிவு அந்த லீக்கில் வந்து அவர் வந்து தேர்வு செய்யப்படுறாரு. அந்த மேட்ச்லலாம் நல்லா வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு இடையில தான் 2016 அதாவது TNPL அவர் விளையாடுறாரு. நம்ம நடராஜன், அஸ்வின் நிறையா பேரோட விளையாடுறாரு. 2016 மட்டுமே 397 ஸ்கோர் பண்ணியிருக்காரு நம்ம ஜெகதீசன். 27 அக்டோபர் 2016 ரஞ்சி ட்ராஃபியில் வந்து இவர் வந்து டெபியூ ஆகுறாரு. அந்த வருஷம் வந்து நிறைய மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. January 30, 2017 விஜயசரை ட்ராஃபிலையும் இவர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அந்த வருஷமும் அவர் சூப்பராக விஜயசரை விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 ஜனவரியில் ஐபிஎல் ஏலத்தில் CSK அவரை எடுக்கிறாங்க. October 10, 2020 RCB vs KSKல இவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஐபிஎல் விளையாடுறாரு, அதாவது ஐபிஎல்ல டெபியூ ஆகுறாரு. அந்த மேட்ச் வந்து அவருக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் CSK இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். January 2021 சையது முஸ்தகலீஸில் இவர் வந்து 8 மேட்ச் விளையாடி 364 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2021 பிப்ரவரியில் விஜயசரை ட்ராஃபியில் ஹையஸ்ட் ரன் கேட்டராகவும் இருந்திருக்காரு. இவர் நல்ல டேலண்ட் இருக்க ஒரு பிளேயர், நல்ல டேலண்ட் இருக்க பிளேயர் தான். பட் CSK இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து இவரை வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தே ஆகணும். வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலங்கிறத லாஸ்ட்டில் தான் சொல்கிறேன்னு இருந்தேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து நிறைய எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முடியலை. எனக்கு